இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெரிய கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போற புதிய வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஹாய், எல்லாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்னைக்கு வீடியோ என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து இப்போ ஒரு ஏர்போர்ட் போகிறோம் அப்படின்னா அந்த ஏர்போர்ட்ல வந்து என்ன நடக்கும், ஸோ ஒருத்தர் வந்து ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா அங்கே வந்து என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அங்கே காமிக்கணும், எப்படி செக்கிங் எப்படி இருக்கும், ஸோ ஏர்போர்ட்டுடைய ப்ரொசீஜர் என்ன, ஒரு ஃப்ளைட் நம்ம ஏறணும் அப்படின்னா ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கோ இல்லை ஃபாரின்கோ டூர் போகிறோம், இல்லை ஒரு வேலை விஷயமா போகிறோம், இல்லை படிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வீசா எடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி நம்ம ஒரு ஏர்போர்ட் போய் தான் நம்ம அங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி நம்ம அந்த ஊருக்கு போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் ஆக்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மெயின் விஷயம்னு பார்க்கும்போது ஏர்போர்ட் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வந்து ஏர்போர்ட் போயே தீரும். நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக ஏர்போர்ட்டை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது. இந்த ஏர்போர்ட்டில் என்னென்ன நடக்குது, இந்த ஏர்போர்ட்டுடைய ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு வீசா கிடச்சிது, நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஒரு இன்ட்ரிவ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஜாப் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீசா கிடச்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஸோ வீசா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், அந்த நாட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய பர்மிட்டு வீசா, இந்த நாட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு. ஸோ அந்த நாட்டில் நீங்கள் போகிறதுக்கு வீசா கிடச்சிச்சு. இப்போது ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணோடனே நீங்கள் என்ன ஆகும், ஸோ ஒரு 25 அப்படின்னு உங்களுக்கு தேடி வச்சுக்கோங்க. 25 அன்றைக்கி நீங்கள் வந்து ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னா, ஸோ அந்த 25 தேதி அன்றைக்கி நீங்கள் ஃப்ளைட் ஏறணும், காலைல 6 மணிக்கு உங்களுக்கு ஃப்ளைட்டு அப்படின்னா நீங்கள் பிஃபோராகவே ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ப்ளஸ் இந்த இமிக்ரேஷன் ஒரு இது இருக்குது, இமிக்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த இமிக்ரேஷன் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். ஸோ எல்லா நாட்டுக்குமே வந்து இமிக்ரேஷன் ஒரே இடத்துல தான் பண்ணுவாங்க. சில கவுண்டர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 5 கவுண்டர் 6 கவுண்டர் அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிற போது உட்காந்து இந்த கவுண்டர்ஸ் ஓப்பனில் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர், இமிக்ரேஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஸோ இவங்க தான் வந்து இமிக்ரேஷன் பண்ணுவாங்க. இமிக்ரேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம வாங்கி நம்மளுக்கு கொடுத்துக்கிற விசா வந்து செக் பண்ணி நம்ம அந்த நாட்டுக்கு போகிறதுக்கான வேலிட் விசா வச்சுருக்கிறோமா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் நம்மளுடைய பாஸ்போர்ட் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டா, நம்மளுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்றத வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க நம்மளுக்கு நம்ம இந்த நாட்டை விட்டு இந்திய நாட்டிலேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவங்க டிபார்ச்சர் அப்படின்றத ஒரு சீல் அடிப்பாங்க. ஸோ அந்த சீல் அடிச்சாட்டாங்கன்னா நீங்கள் இமிக்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த இமிக்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸ் போக முடியும். ஸோ அந்த இமிக்ரேஷன் முடியாமல் நீங்கள் ஃப்ளைட் ஏற முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் சிஐஎஸ்எஃப் இருப்பாங்க. ஸோ சிஐஎஸ்எஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணும்போது என்னென்ன பார்ப்பாங்கன்னா உங்களுக்கு வேலிட் பாஸ்போர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க, அந்த பாஸ்போர்ட் நம்பர் பார்ப்பாங்க, ப்ளஸ் வந்து உங்கள்கிட்ட விசா காப்பி இருக்கா டிக்கெட் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ விசா காப்பி மெயினாக செக் பண்ண மாட்டாங்க, டிக்கெட் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு ப்ளஸ் இன்றைக்கான ட்ராவல் டேட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அது என்ன ஃப்ளைட் அப்படின்றத பார்த்துட்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் எப்போ உள்ளே அலோவ் பண்ணியாச்சு, நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிக்கிறாலும் அந்த ஏர்லைன்ஸுடைய ஆஃபீஸ் அங்கே இருக்கும், அந்த ஏர்லைன்ஸுடைய செக்கிங் இருக்கும், பேக் செக்கிங், அதாவது செக்கிங் செக் அவுட் சொல்லுவாங்க, செக்கிங் இருக்கும். ஸோ அந்த ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ் எங்கே இருக்குது, நம்ம ஏர்லைன்ஸ் வந்து எங்கே வந்து நம்மளுக்கு வந்து அவங்க போர்டிங் போடுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அந்த போர்டிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு செக் பண்ணணுன்னா, நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க டிக்கெட்டு உங்களுக்கு எந்த ஏர்லைன்ஸில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கணும் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா இருக்குது, ஏர் ஏஷியா இருக்குது, எமிரேட்ஸ் இருக்குது, கல்ஃப் ஏர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஏர்லைன்ஸ் வந்து நம்ம ட்ராவல் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ முதல்ல நீங்கள் வந்து எந்த ஏர்லைன்ஸில் உங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்த்துக்கணும். பார்த்ததுக்கப்புறம் அந்த ஏர்லைனோடைய போர்டிங் இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு மேலே உள்ளே போனீங்கன்னா போர்டில் உங்களுக்கு ஒவ்வொரு ஏர்லைனுடைய போர்டிங் ஸ்டேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த போர்டிங் ஸ்டேஷனில் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஏர் இந்தியானா ஏர் இந்தியா அந்த அந்த இடத்துல போயிட்டு நின்னிங்கன்னா அங்கே வந்து 2 கவுண்டர் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல். எக்கனாமிக்கல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ட்ரெயினில் வந்து செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், ஏசி, ஜென்ரல் அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் கிளாஸ்ன்றது அவங்களுக்கு வந்து ஒரு 10 சீட்டு வந்து ஏர்லைனில் எப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு தனியாக போகிறதுக்கு வந்து ஒரு தனி கவுண்டர் இருக்கும். ஸோ எக்கனாமிக்குன்னு போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே வந்து எக்கனாமிக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து எப்பவுமே கிடைக்கும். ஸோ நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே வந்து எக்கனாமிக்கல் தான் வந்து ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அந்த எக்கனாமிக்கல் டிக்கெட்டு அந்த எக்கனாமிக்கல் லைனில் போயிட்டு நீங்கள் நிற்கணும். ஸோ நின்னதுக்கப்புறம் இந்த லைன் மூவ் ஆகிட்டு ஸோ உங்கள் லக்கேஜ் வந்து செக்கிங் பண்ணுற இடத்துல வரும். உங்கள் லக்கேஜுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டிங் பாஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒரு ஒரு ஃப்ளைட்டுக்குமே ஒரு மாதிரி. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து 30 கிலோ தான் அலோட் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளிநாடு போகும்போது உங்களுக்கு மொத்தமாக 30 கிலோ தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ரிட்டன் அங்கேருந்து வரும்போது உங்களுக்கு 45-42 வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் வரும்போது எவ்வளோலாம் கொண்டு வரலாம், 42 கிலோ வரைக்கும் கொண்டு வரலாம். ஸோ இந்த 30 கிலோவுக்கு மேலே என்ன ஆகும், 30 கிலோவுக்கு மேலே நீங்கள் கொண்டு போயினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
பர் கேஜுக்கு நீங்கள் அந்த இந்தியன் அமௌண்ட்டில் அவங்க சொல்லக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை ஒரு ஒரு கிலோக்கு 200 ரூபா நீங்கள் 200 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை தவிர்க்கணும்னா நீங்கள் முன்னாடியே வந்து பேக்கேஜு லக்கேஜ் எல்லாமே வந்து நீங்கள் வீட்லேயே வந்து இடம் போட்டு பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு போர்ட்டபிள் வெயிட் மிஷின் ஒன்று வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் லக்கேஜ் வந்து நீங்கள் இடம் போட்டு பார்த்துட்டு 30 கிலோக்குள்ளே தான் இருக்கா அப்படின்னு. ஒரு பேசஞ்சருக்கு 30 கிலோ அலோட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பேர் போகிறீங்கன்னா உங்களுக்கு 60 கிலோ அலோட் இருக்குது. ஸோ நீங்கள் 60 கிலோக்கு தேவையான பொருள் நீங்கள் கொண்டு போகலாம். ஸோ ஹேண்ட் லக்கேஜில் எவ்வளோ கொண்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் மேக்ஸிமம் வந்து 7 kg தான். ஸோ நீங்கள் 5 kg கொண்டு போனால் உங்களுக்கு கேபினில் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 5 kg கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏரோப்ளைனில் உள்ள ஃப்ளைட்குள்ளே அந்த கேபினில் வைக்கிறதுக்கு உங்களுக்கு 5 kg ஒரு 6 kg. அதே போல் ரொம்ப லாங்காக இருக்கிறது, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதெல்லாமே வந்து நீங்கள் லக்கேஜில் போகிறது தான் பெட்ரு. ஸோ இன்னொரு மெயின் திங் என்னென்னா, இன்னொன்று சொல்லிடுறேன், இது வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கும். பேட்ரி ஐட்டம்ஸு, ஆயில் ஐட்டம்ஸு, அப்புறம் நைஃபு, இந்த ஊர்க்காய் ஐட்டம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கேஜிலையோ இல்லை ஹேண்ட்பேக் ஹேண்ட் லக்கேஜ்லையோ இதுலேருந்து கொண்டு போகாதீங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது ஸ்கேன் பண்ணும்போது மாட்டிக்கிச்சு இல்லை ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத வந்து பிரச்சனை வரும். அவங்களை நிற்க வச்சு அந்த பேக்லாம் செக் பண்ணி கிழிச்சு பேக் ஓப்பன் பண்ணி எல்லா துணியெல்லாம் கழிச்சு அதெல்லாம் எடுத்து டிஸ்போசபிள் பண்ணிட்டு இருக்கப்புறம் தான் அவங்களை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நைஃபு, இந்த சிசரு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் தான் லக்கேஜில் போட்டுருங்க, ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்காதீங்க. ஸோ இப்போ நீங்கள் லக்கேஜ் வந்து வெயிட் போட்டிங்க, லக்கேஜ் வெயிட் போட்டாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ உங்கள் பாஸ்போர்ட் டிக்கெட் அங்கே கொடுத்தீங்க, உங்கள் பாஸ் டிக்கெட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு போர்டிங் போட்டுருவாங்க. போர்டிங் போட்டோன்னா உங்களுக்கு போர்டிங் பாஸ் ஒரு பாஸ் ஒரு கார்டு மாதிரி சின்னதாக அட்டை மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் நேமு ப்ளஸ் வந்து அதில் சீட் நம்பர் எல்லாமே வந்து அதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நேராக வந்து இமிக்ரேஷன் லைன் போகும். ஸோ இமிக்ரேஷன் இடத்துக்கு போகிறீங்க. இமிக்ரேஷன் இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் லைனில் போயிட்டு நீங்கள் நிற்கிறீங்க. இமிக்ரேஷன் லைன் மூவ் ஆகும். அதில் வந்து நிறைய கவுண்டர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கவுண்டர் வேணால் போகலாம், அது வந்து தப்பு கிடையாது. ஸோ ஆனால் அதில் வந்து ஒரு கவுண்டர் மட்டும் டிப்ளமெட்டிக் பாஸ்போர்ட்னு இருக்கும். ஸோ அந்த டிப்ளமெட்டிக் பாஸ்போர்ட்டில் கவுண்டரில் மட்டும் போக முடியாது. மீதி எல்லாமே நார்மல் கவுண்டரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் நிற்கலாம். ஸோ லைன் மூவ் ஆகிட்டு இப்போ போகுது. ஸோ இமிக்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டீங்க. ஸோ அங்கே வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து உங்கள் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. உங்கள் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோட்டோவை வந்து அங்கே எடுப்பு அங்கே உங்களுக்கு மாதிரி ஒரு கேமரா இருக்கும். அந்த கேமராவில் அவங்க கேப்சர் பண்ணுவாங்க உங்கள் ஃபேஸை கேப்சர் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் ஸ்கேன் பண்ணி இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக கண்டுபிடிச்சிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்காக போகிறீங்க, உங்கள் விசா இருந்துச்சுன்னா ஒர்க்கிங் விசா எல்லாமே வந்து உங்களுக்கு கையில் இருக்கும். அதை காமிச்சிங்கனாலே அவங்க இது பண்ணிப்பாங்க. டூரிஸ்ட்னால் நீங்கள் டூரிஸ்ட் விசா கையில் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் போகக்கூடிய அந்த ஏரியாவுடைய டூரிஸ்ட் விசானா டூரிஸ்ட் விசா கையில் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய அந்த இடத்துக்கான ஹோட்டல் புக்கிங் எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு அமைச்சா இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போகிறீங்க, நீங்கள் படிக்கிறதுக்கு போகிறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் விசா இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. உங்கள் பாஸ்போர்ட்டில் இப்போ டிபார்ச்சர் சீல் அடித்து உங்களுக்கு ஓகே பண்ணி உங்களுக்கு போர்டிங் பாஸில் சீல் அடித்து அந்த பக்கம் உங்களுக்கு உங்களுக்கு போர்டிங் பாஸ் சீல் அடித்து உங்களை அவுட் பண்ணிடும். அவுட் பண்ணி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேக் செக்கேஜ் பேக் செக்கிங் நடக்கும். பேக் செக்கிங்கில் என்ன நடக்கணும், நீங்கள் கொண்டு போகிற அந்த ஹேண்ட் லக்கேஜ் இருக்கு இல்லையா அது வந்து செக்கிங்கு, ப்ளஸ் வந்து அந்த சிஐஎஸ்எஃப் வந்து ஆர்மி செக்கிங் நடக்கும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லேப்டாப்பு, மொபைல் ஃபோனு, ஷூ, பெல்ட் இது எல்லாமே வந்து ஒரு ட்ரே மாதிரி கொடுத்துருப்போம். அந்த ட்ரேயில் வந்து வச்சுருந்தோம். அந்த ட்ரே வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் மூலயமா ஒரு ஸ்கேனிங் மிஷின்குள்ளே அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்கள் பேக் அள்ளிட்டு அது ஒரு டேபிள் அது ஒரு ட்ரேயில் வச்சு அது ஒரு கன்வேயர் மிஷினில் அனுப்புனீங்கன்னா இது ரெண்டுமே ஸ்கேனாக இந்த பக்கம் வரும். ஸோ தப்பித்தவரி மொபைல் ஃபோனோ இல்லை இந்த நெயில் நெயில் கட்டுறோ, சாயோ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு போய் ஸ்கேன் மிஷினில் நிற்காதீங்க. அது சும்மாவே சவுண்ட் அடிக்கும். ஸோ சவுண்ட் அடிச்சதுன்னா கண்டிப்பாக அவனுங்க வந்து உங்களை செக் பண்ணி பேண்டை கலட்டி எல்லாமே பார்ப்பானுங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் ஃபோனு இது எல்லாமே வந்து நீங்கள் பேக்கில் போட்டு அந்த பக்கம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவுட் சைடில் போனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஸோ பெல்ட்டு ஷூலாம் போட்டு போயிங்கன்னா கண்டிப்பாக கட்டி உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி வைக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ ஸ்கேனிங் முடிஞ்சது நீங்கள் அந்த பக்கம் வந்துட்டீங்க. ஸோ அவுட் இப்போ வந்து நீங்கள் அந்த கேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட் கொடுத்துருக்காங்க, உங்கள் ஃப்ளைட் எங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த கேட் எங்கே இருக்குன்னு பார்த்து 23 நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் 23 கேட் எங்கே இருக்குன்னு நீங்கள் அங்கே போகணும். அங்கே போனீங்கன்னா ஒரு கேபின் மாதிரி போட்டு அங்கே சேர்ஸ்லாம் போட்டு உங்களுக்கு உட்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு டைமிங் என்ன டைமிங் போட்டிருக்கோ ஃப்ளைட்டு அந்த டைமிங்கு தான் அவங்க போர்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ செக்கிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஃப்ளைட் வந்து நின்னதுக்கப்புறம் உங்கள் ஃப்ளைட் செக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போய்ட்டு உங்கள் போர்டிங் பாஸ் கொடுத்து உங்கள் பாஸ்போர்ட் காமிச்சிங்கன்னா உங்கள் போர்டிங் பாஸில் சீல் அடித்து அதை உங்கள் கையில் பாதி சீட்டை கொடுத்துட்டு மீதி அவங்க வச்சுருப்பாங்க. உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேருந்து போய்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஃப்ளைட்டில் உட்கார்ற மாதிரி இருக்கும். ஸோ உட்காந்ததுக்கப்புறம்
ஃப்ளைட்டு டேக்அப் போகிற டைமுக்கு டேக்அப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஏர்போர்ட்டில் நீங்கள் போயிட்டு நடக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகிருக்கு. சில பேருக்கு வந்து அங்கே போயிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்குது. ஸோ முன்கூட்டியே வந்து நம்ம வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு போகிறாங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏர்போர்ட் போகும்போது என்ன நடக்கும், ஏர்போர்ட்டில் என்னென்ன செக் பண்ணுவாங்க, ஏர்போர்ட்டில் என்னென்ன நடக்குது அப்படின்றது நம்ம வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட் போயிட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்க எல்லாமே யாராச்சும் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஏர்போர்ட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டு நானும் ஒருத்தன் தான். ஸோ நானும் அந்தமாதிரி அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவமாக சேர்த்து மற்றவங்களோட அனுபவத்தையும் சேர்த்து நான் உங்களுக்கு ஒரு பாடமாக இன்றைக்கி நான் சொல்கிறேன். ஸோ ஏர்போர்ட் போகிறேன் அப்படின்னா முன்னாடியே நம்ம வீடியோஸ் இந்த மாதிரி பார்த்துருந்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரொசீஜர் தான் ஏர்போர்ட்டில் நடக்கும், இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கும் நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுங்க, இந்த மாதிரி ஏர்போர்ட் போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாமே கொண்டு போகலாம், இதெல்லாம் கொண்டு போனால் இது மாதிரிலாம் செக்கிங் இருக்கும் அப்படின்றது சொல்லி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.